ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ரிலீஸ் ஆன, ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஜேடி மொல்னர் அவர்களின் இயக்கத்தில் வில்லா பிட்ஸ் ஜெரால் மற்றும் கைல் கல்னர் இவங்களோட நடிப்பில் வெளிவந்த படம் தான் ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் அப்படின்ற ஒரு படம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான த்ரில்லர் படம் அப்படின்ற மாதிரி இவங்க லேபிள் பண்ணுறாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு கம்ப்ளீட்டான சைகோ படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். சைகோ யார் இந்த ரெண்டு பேரும் கேட்டிங்கன்னா, இல்லை இந்த படத்தோட இயக்குனர் தான் சைகோன்னு சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட்லி 18+ படம். இதை வந்து குடும்பத்தோடு யாரும் பார்க்காதீங்கன்றதோட 18 வயசு கம்ப்ளீட் ஆகலாம் கூட பார்க்காதீங்க, கம்ப்ளீட் ஆனாலும் பார்க்காதீங்க. அப்போ யார் தான் பார்க்குது? சைகோ மன மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க சும்மா லோலோலாய்க்க சொன்னேன். சரி ஓகே, இந்த படத்தோட கதையை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்குவோம் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமே. இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தில் கேமரா வச்சு ஒரு வயக்காட்டை வந்து இவனுங்க ஷூட் பண்ணுக்கிறானுங்க. திடீர்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு பொண்ணு செவப்பு சட்டை போட்டுன்னு ஓடையாருங்க, குடுகுடுன்னு ஓடையாருது. காதாண்ட பார்த்தீங்கன்னா ரத்தம் ஒழுகுது, கடகடன்னு வந்து ஒரு காரில் ஏறுது, காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டுது. பின்னாடியே ஒரு பெரிய ட்ரக் ஒருத்தன் துரத்தின்னு வரான், துரத்தின்னு வந்து நேராக நின்று அந்த பொண்ணோட கார் டயரில் சொல்கிறான்னா, கார் வந்து ரோல் ஆகுது, உள்ளே போய் மண்டை வஞ்சி கிடப்பான்னு பார்த்தா ஒரு கீரல் கூட இல்லாமல் வெளில வரா கார்லேருந்து அந்த பொம்பளை. இதுக்கப்புறம் அந்த ட்ரக்கில் இருந்தவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே ஓடுறான், இவளும் காட்டுக்குள்ளே ஓடுறான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், ஒரு வயசான தாத்தா பாட்டி அந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடை கட்டி உட்காந்துக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுங்க, என்ன ஒருத்தன் துரத்தின்னு வரான், என்னை காலி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே இவங்களும் உட்கார வச்சு காதில் பஞ்சு கிஞ்சி பேண்டெட்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு என்னென்னமோ கொடுத்து, புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, ஏதோ தீபாவளி வந்த புது மாப்பிள்ள மாதிரி நல்லா கவனிக்கிறாங்க அந்த பொண்ணை. திடீர்னு அந்த மாதிரி கவனிச்சுன்னு இருக்கும்போது, எனக்கு ஒரே காது வலியாகுது, அதனால ஏதாவது மாத்திரம் தான் கொடுங்க அப்படின்னோன்னா, அந்த வீட்டில் இருக்கிற கேள்வி போய் மாத்திரையை தேர்ந்துக்குது. பார்த்தா ஏதோ ஒரு சத்தம், என்னென்னு கீழே வந்து இறங்கி பார்த்தா அந்த பொண்ணு அந்த கிழவனை குத்தி குடலெல்லாம் உருவி கழுத்து காது இதெல்லாம் அறுத்து சாவச்சு போட்டுருது. இதை பார்த்து பயந்து போன அந்த கேள்வி இது பார்த்தீங்களா, ஐயோயோ சைகோ உள்ளே விட்டோன்னு சொல்லி அந்த வீட்டிலேருந்து இறங்கி ஓடி போயிடுதா. ஓடி போனோன்னே இந்த பொண்ணு அந்த வீட்டில் ஒழிஞ்சிக்குது. இதை தொத்தினா வந்தான் பாருங்க ஒருத்தன் கன் எடுத்துக்கினு, அவனை சுற்றி தேடுறான். அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை போட்டானா இல்லையா, எதனால் அந்த பொண்ணு இப்படி வந்து எதனால் அவன் துரத்துறான் அப்படின்றதுலாம் மீதி அதை ஏன்னா அதையும் சொல்கிறேன்னா அந்த படத்தோட கதை வந்து முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறதே வேஸ்ட் அப்படின்றவன். அதனால் அந்த சுவாரஸ்யத்தெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, ஏன்னா அந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதை வந்து எப்படியும் கொஞ்சம் சைக்கோ த்ரில்லராக நல்ல கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையாப்பா, பயங்கரமாக இருக்கும் பொழுகுது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு ஒரு படபடப்பாக இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் தான் நான் பாசிட்டிவ்னு சொல்லுவேன். இந்த படம் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் தாங்க அந்த படமே. இதுலேயே ரொம்ப சின்ன படம், ஷார்ட் ஃபிலிமோட கொஞ்சம் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1.5 மணி நேரம் என்கேஜிங்காக வச்சிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் ஓடினேக்கிறாங்க, என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று காமிக்கிறானுங்க, அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்மளை கழுத்து அறுகிறானுங்க, என்னடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி வேற ஏதோ ஒரு படத்துல வந்து உட்காந்த மாதிரி நம்மளுக்கு தோணுது. இருந்தாலும் அந்த கால் மணி நேரத்தெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சைக்கோ படம் தாங்க. இது வந்து கண்டிப்பாக 18+ படமாக தான் நான் சொல்லுவேன். இது வந்து எல்லாரோடையும் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் இருந்தாலும், அந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் வல்காரிட்டி இந்த படத்தில் இருக்குது, ஓவர் அடல்ட் காட்சிகள் இருக்குது, எல்லாமே ஓவராகுது. அதனால அந்தந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறது இருந்தால் பாருங்க, இல்லை இதெல்லாம் இருக்கிறனால இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணாலும் பார்க்காம இருங்க. இல்லை இதெல்லாம் கிராஸ் பண்ணி எனக்கு ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்கணும்பா ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு நினச்சாலும் இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதனால் இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5-3, அவ்வளோதான்.